ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கொண்டக்கடலை கிரேவி எப்படி வைக்கலாங்கிறத பார்ப்போம். இது சாப்பிட்றதுக்கு நான்வெஜ் டேஸ்ட்டில் இருக்கும். சவான் மணி கடாயில் 2 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் வந்து தனியா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா லைட்டாக கலந்து விட்டுடலாம். ஸ்டவ்வை வந்து ஃபுல்லாகவே லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். இது கூட வந்து 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கிறேன். மிளகு சேர்த்ததுக்கப்புறமா 2 துண்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கிராம்பு வந்து 4 கிராம்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஃபுல்லாகவே லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். இது வந்து மெதுவாக ஸ்லோவாக வறுத்து எடுத்துக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு கருகிடக்கூடாது, அதையும் பார்த்துக்கணும். லைட்டாக இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் பூண்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். பூண்டு சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வறுப்படணும். இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இஞ்சி வந்து 1 துண்டு எடுத்துக்கலாம். சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கிறேன். சேர்க்கறதுனால கிரேவி நல்லா திக்காகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் வந்து கசகசா சேர்த்துக்கிறேன். கசகசாவும் முந்திரி சேர்க்கறதுனால கிரேவி நல்லா திக்காகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ஸ்டேஜில் 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இந்தளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெயில் ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயமும் 2 பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இது வந்து சப்பாத்தி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கொண்டக்கடலை வந்து நைட்டே நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூடவே தேவையான மசாலா பொருள் வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கிறேன். கொண்டக்கல் வந்து 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன். நான் நைட்டு தூங்கும் போதே நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டேன். இப்போ வந்து அதை நான் 1/5 விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே காரத்துக்கு வந்து 2 ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் தனி மிளகாத்தூள் சேர்த்திங்கன்னா 1 ஸ்பூன் சேர்த்துட்டு காரம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தேவைன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம மிக்ஸியில் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, தேங்காய் முந்திரி போட்டு அரைச்சது, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலை வந்து நைட்டே ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து காலையில் 5 விசில் வச்சு எடுத்திருக்கேன். அதை வந்து அந்த தண்ணியோடையே நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடணும். அதாவது குழம்பு வந்து நல்லா திக்காகி எண்ணெய் வந்து மேலே பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வந்து நம்ம கொதிக்க வைக்கணும். இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். பாருங்கள், நல்லா கிரேவி திக்காகி வந்திருக்கு. அவ்வளோதாங்க, சூப்பரான கொண்டக்கடலை கிரேவி ரெடி ஆகிட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா மல்லி கிச்சன் பிளாக் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.